Comb. Freedom. உலகளாவிய தமிழ் அஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். போன தடவை ஸ்பீக் அவுட்னு ஒரு சேலஞ்ச் பண்ணோம். அது செம்ம ஜாலியாக போச்சு. அதே மாதிரி அது வந்து ஒரு வாய் தான், வாய்க்கு வேலை. இப்போ ஒரு கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், செல்ஃபி. இது வந்து வாயை தவிர எல்லா மற்ற மூஞ்சில் இருக்கிற அத்தனைக்கும் வேலை. இது வந்து நம்மளோட அத்தனை நவரசமோ தெரியும். அதாவது நாங்கள் வந்து ஆக்டிங் கிளாஸ்க்கு போகிறோம். அதுக்காக இது நவரசமும் நாங்கள் பழகிறோம். போயிட்டு எல்லாரும் உயிரை எடுக்க போகிறோம். இதுவும் வந்து அமேசானில் தான் வாங்கினோம். லிங்கில் போயிட்டு உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இதில் வந்து ஏஜ் 13+ன்னு போட்டிருக்கு. அந்த ப்ளஸ்ஸில் நானும் வந்துடுவேன். அதாவது இந்த கேம் எப்படின்னா, ஆளுக்கே 10 கார்டு கொடுத்துருவோம். அந்த 10 கார்டில் வந்து அப்படிதானே, 10 கார்டு இருக்கும். 10 கார்டு அதுலேருந்து 10 கார்டு சூஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த 10 கார்டில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த கார்டில் ஏதோ சூஸ் பண்ணி நடிச்சு காட்டணும். செல்ஃபி எடுத்து காட்டணும். அதான் செல்ஃபி எடுக்கணும். இப்படி இப்படி இருந்து எடுக்கணும். மிச்சம் 2 பேர்கிட்ட 10 கார்டு இருக்கும்ல, அந்த 10 கார்டில் அந்த செல்ஃபி வந்து அந்த செல்ஃபியோட அந்த மூஞ்சி வந்து எதுக்கு மேட்ச் ஆகும், இல்லை ரியாக்ஷன். இப்போ அப்பா மூஞ்சி வச்சு கஷ்டப்படலாம் வச்சு காமிச்சிட்டாரு. அதுலேருந்து 2 கார்டு வந்து இந்த மூஞ்சி இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இருக்க 10 கார்டு வச்சு ஒரு கார்டு வைப்போம். அதை வந்து அப்பாவே சூஸ் பண்ணோம். இது ஹரி வச்ச கார்டில் வந்து கரெக்டாக இருந்துச்சா, இல்லை நான் வச்ச கார்டில் கரெக்டாக இருந்துச்சா. இது சொல்கிறது எங்களுக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்குள்ளே நம்ம வந்து சமாஜாலியாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அங்கிள் உங்கள் நவ ரசத்தில் ஒரு ரசத்தை காட்டுங்க. சிரிப்பு, புன்னகை, வெக்கம். பண்ணுறா சிரிப்பு, வெக்கம், கோபம். சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து கருணை. கருணை கருணை வீரம். அக்கள் மாசா பண்றீங்களா? என்னப்பா அவன் இவனா அது மாதிரி பண்றேன். அக்கள் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். கிளி. இதுல வந்து ஒரு ஐயா ஒரு கார்டு, ஒரு 10 கார்டு. கிளி ஜோசியப்பா. இது ஆளுக்கு 10 கார்டு இருக்கு. ஆக்சுவலா கேம் படி 7 கார்டு தான் போட்டிருந்தாங்க. நம்ம ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஆட்டா இல்லை, நமக்கு எது தகுந்த மாதிரி இருக்கோ நம்ம அது மாதிரி மாற்றிக்கிட்டே போவோம் ரூல்ஸை. ஸோ நம்ம வந்து பிரேக் த ரூல்ஸ். அதுக்கு நான் எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க. பிரேக் த ரூல்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடு. என்னப்பா பதக்கமாப்பா வாங்குற? ஐயோ, பிரேக் த ரூல்ஸுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஈவலாக பண்ணு. எப்படி பண்ணும்? ஈவலாக அப்படியே முறைச்சி பண்ணதான் போ. படிச்சுட்டு நீ செல்ஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு. எடுத்தோடனே சிக்கமா படிச்சு படிச்சியா? பிரேம் வச்சு கொடு. கையெல்லாம் வச்சு காமிக்கணுமா? இல்ல அதெல்லாம் வேணாம். மூஞ்சில மட்டும்தான் அது இருக்கணும். கையில காமிக்க இல்ல கையில காட்ட முடியாது. இது என்ன காடுது? ஜஸ்ட் ஸ்டக் யுவர் ஃபிங்கர் இன் எ லைவ் எலக்ட்ரிக் சாக்கெட். ஷாக் அடிச்சா அப்படிதான். அதுதான் கேட்டேன். அழகா இருக்கீங்களா? ஷாக் அடிக்கும் போது கூட அதுதானே பண்ணுவோம். அதுதான் அதானே பண்ண. சரி, ஓகே. ஏன் அந்த போட்டோவை காட்டுறா? அது பார்த்துக்கிட்டே சூஸ் பண்ணலாம். பார்த்துக்க, எங்க பாரு. ஓகே ஓகே, எங்க பாரு. அதான் அது. போடு போடு, சீக்கிரம் போடு. ஆரிஃபைட் அட் தி ஸ்மெல் ஆஃப் யுவர் ஓன் ஆஃபீஸ். புரியலையா? இங்க பாரு. ஓ You got your dog chewing your most expensive shoes. இது வராது. ஏன்னா ஷாக் இல்லை. இது இங்க பாரு. அது ஷாக்கு தான். அது எப்படி ஷாக்? மாம்கிட்டே இப்படிதான் ஷாக். இதுதான் ஷாக்கு. நம்ம இதுவே அவ்வளோ. அது எப்படா அது வந்து இப்படி பண்ண அடிதான். ஐயோ, ஷூ போயிடுச்சே. சரி ஓகே ஓகே. அந்த கார் எங்கால குத்து. இது நானே வச்சுக்கணுமா? வச்சுக்கோ. அப்ப எனக்கு ஒரு பாயிண்ட். யார் 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னு. ஆமா, இன்னது உனக்கு ஒரு பாயிண்ட். ஆமா, கரெக்ட்டா வச்சிட்டாரு. அடுத்து ஓகேவா? ஹரி கிருஷ்ணன். ஹரி ஃப்ரேம் கொடு. ஏய் இரா இரா, ஆங்கிள் கரெக்ட்டா இருக்கான்னு பாக்குறேன். சொல்லினுமா உங்களுக்கு என்ன? நான் படிச்சிரு. சரி ஓகே, நம்ம அப்படி பண்ணலாம். ஏனா ஆடியன்ஸ் நம்ம விளையாடுனா நமக்குள்ள வெச்சிக்கலாம். ஆடியன்ஸ்க்கு தெரியணும்ல. யூ ஹேவ் சம்திங் ஸ்டக் இன் யுவர் டீத். அத பல்லு இடுக்குல ஏதோ மாட்டிக்கிச்சு. இதானா? இது என்ன என்ன அழகா பண்றீங்களா செல்ஃபி புடிச்சுக்கோ உண்மையா டேய் நல்லா இல்ல இல்ல தனியால இருக்க ரூமுக்குள்ள யாரோ இல்ல வாய் உள்ள மாட்டிக்கிச்சு அதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பாத்ரூம் இருந்தே போய் பண்ற அந்த மாதிரி போய் இதுதான் இங்க பாரு வெளிய இல்ல உள்ள உள்ள இங்க உள்ள ஓடுறோம் ஆமா இது அழகா பண்ற மாதிரி இங்க அபார்ட் கடது இங்க நடக்குது படி கத்தி படி you just drank poison பாய்சன் குச்சா நான் ஏன்டா வாய்க்குள்ள வரேன் ஏ பாதி வரேன் ஓகே ஓகே கரெக்ட் தானா அது இங்கே விடுவாங்க பல்ல ஏன் நவுண்டிட்டு இருக்கு பாருங்க பாக்க அப்படி போட்டோ அப்படிஞ்சா அப்ப நான் பண்ண முடியும் பாக்க you are trapped in an elevator பா எலிவேட்டர்ல மாட்டிட்டே நான் பிரியாணி சாப்பிட்டத எடுத்துக்கிட்டு போறான் உட்கார்ந்து நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன் எக்ஸ்பிரஷன் தானே அங்க கூட தான் ஐயோ இல்ல இல்ல பிரியா அம்மா எக்ஸ்பிரஷன் கொடுத்து அங்கிள் மாட்டினாரு ஐயோ மாட்டிட்டேன்னு போய் சொல்றோம் அங்கிள் மாட்டினாரு பா சமயா லாக் ஆயிடுச்சு பண்ணு மரியாதை போய் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ற அந்த படி எலிவேட்டர்ல மாட்டி நீங்க பல்லு குத்தி நிக்கிறீங்க பண்ண மரியாதை எலிவேட்டர்லயா எலிவேட்டர் இப்போ அவ பண்ணதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இதுக்கு ரிஜெக்டட் இதுதான் செலக்டட் மாட்டிச்சனா பயம் வரும் அப்படி எடுப்பாங்க அது ஃபுட் பா எலிவேட்டர் மாட்டிச்சா அப்ப பல்ல ரோண்ட போறான் அவன் ஓகே யூ ஜஸ்ட் ட்ராக் பாய்சன் இப்போ யாரு அவனுக்கு ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டான் ஐயோ ஏய் நான் வெச்ச காடி திருப்பி எடுத்து ஆமா நீ எடுத்து பின்னாடி வெச்சுக்கோ இது மாதிரி திருப்பி வெச்சுக்கோ பாரதி ராஜா இருடா இப்படி வாங்க அதெல்லாம் தானே படிக்கிறடா பின்னாடி மிரர் ஐயோ you just bent down இல்லடா first படிச்சறடா அப்பா அவ்வளவு ஆர்வமா இருக்கு you just bent down and your pants ripped அத ஓகே பட் ரைட்ஸ் பந்தரதா கஷ்டம் கியூட்டா குடிக்கிறியா வீடியோல எப்படி பம்ப் போயிடு என்ன போயிடு என்ன பின்ன என்ன இது மர ஐயோ அப்படி காட்டுற நீ அதுவே காட்டல அங்கிள் கரெக்ட்டா காட்டுறாரு ஓகே ஓகே பாக்காரு you sad and broke the chair எப்படி உடைஞ்சா ஏ இந்த நிலைமையில இருக்கு பா நான் அப்ப நானே போய் போறேன் எஸ் அப்ப நான் தான் winner you அப்பா கிட்ட வந்து you sat down and broke the chair என்ன பண்ணப் போறா ஐயோ வந்துச்சு அப்படி தான பாப்பா someone is speaking to you in a language you don't understand ரெண்டுமே கரெக்ட்டா இருக்கு ரெண்டு பேருக்கும் equal points போங்க 1-1 you are trapped in an elevator இது ரொம்ப பயமான விஷயம் எனக்கு உண்மையிலேயே லிஃப்ட்ல மாட்டிக்கினா அவ்வளவுதான் அந்த பயத்தை உண்மையில காட்டி பாப்போம் நீ நடிகண்டா நடிகண்டா திரிசா உங்களுக்கு கிடைக்கும்டா தவையா நடிக்கிறீங்களா தவையா சாமயா ரியாக்ட் குடுறப்பா மை காட் you just saw a ghost you just had a bird crapping your head அவன்தான் வேணும் எப்படி கோஸ்ட் பார்த்தா பயப்படுவோம் எலிவேட்டர்ல மாட்டினா ஐயோ என்ன பண்றதுன்னு பயப்படுவோம் அது காக்கா பா மேல என்ன சொல்லுவாங்க ரியாக்ஷன் கிங் பண்ணி ஐயோ பண்ண 3-1-1 ஹலோ ஓடிபி வந்துட்டான் பாரு உலகளாவிய தமிழர்களுக்கு இனிய வணக்கம் என்ன கால் படி you are going to the bathroom after holding for 12 hours 12 மணி நேரம் ஒண்ணு கடிக்குடா கரெக்ட்டா ரியாக்ஷன் கொடு பாப்போம் இரு ஃபீல் பண்ணிக்கிற உள்ள ஏறிக்குடா இல்ல ஒண்ணு கடிக்குது சரியா வராது புரிது கேப்பா நம்ம அப்படியே பேசுறேன் ஓகேவா ஓகே bro என்னடா உள்வாங்கிற ஏய் இங்கெல்லாம் ஈரமா கதை ஓகே சார் காட்டுற யோ பண்ணா இருக்குது அது யாரு வீங்க இதுனா really அதேதான் அப்பா பாயிண்ட் நான் படி யானி கூட இருக்கலாம் ஆனா அப்படி இருக்க முடியாது கரெக்டா இது ரொம்ப கரெக்டா இருக்கும் இவன் வந்து யார் யானிங் கொட்டாய் விடுறது இது வந்து you really have to pee ஆமா அதேதான் கரெக்ட் அப்பா 2 நான் 3 ஹரி 1 you got caught picking your nose என்ன அது picking your nose னா மூக்குல நோண்டறதே மாட்டினா ஓஹோ நீங்க குறுகுறுன்னு பாருங்க அப்பதான் உங்களுக்கு வரும் வெச்சிக்கலாம் அப்படி பண்ணோம் அப்பா பே அடிச்சியே பக்காப்பா பா அப்பா வந்து பாடா வெய் 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 இது யாரு ஒன்னு இங்க கிடக்குது அடேய் you cut yourself saving ஆடா பாவி இதெல்லாம் எப்படா இந்த அந்த கார்லயே இல்லையடா எனக்கு வந்தது ஆறிது அது வந்து கோஸ்ட் பார்த்தாலாம் ஒரு இது அப்படிலாம் இல்ல சாக்ல இருந்தாரு ஓகே இதான் यार 4 என்ன அரே தேக்க மாட்டே ஒத்துக்கிட்டே இருக்கீடா அரே நான் 4 3 1 இது என்ன நான் ஒரு பாயிண்ட் எடுத்தானா நான் வின் 5 பாயிண்ட்ஸ் டு வின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேனா you found a hair in your foot சோத்துல முடி சோத்துல முடியா ஓகேவா मुझे इधर पत्र है எப்படி ரியாக்ட் வெச்சானோ வெச்சு காடு انا நான் இப்படி என்ன பண்ண போறேன் அந்த கதை அப்ப நான் சொன்னது அப்ப கரெக்ட் அங்கிள் போங்குது மூஞ்சி ரியாக்ஷன் தான் you are horrified at the smell of your own armpit انا நான் கை இப்படி வெச்சிருக்கனே அப்படிதான் நீ அப்ப நான் ஃபர்ஸ்ட் வெச்சது அப்ப கரெக்ட் கைய பக்கத்துல அவ என்ன வைக்கறான் பாப்போம் இது இல்லடா நான் தான் வின்னங்க 3 இது இந்த போட்டோகிராஃபர் சேச்சி சீசி சீனா சொல்ல முடியாது இதுதான் பாயிண்ட் வந்து நான் சீன்னு சொல்லினீங்க நீ சீஸ் ஆமா நான் சீஸ் சீஸ்ன்றது சொல்றா ஓ சீஸா நீ வரதுல சீஸ் வீடியோ நடு எழுதே ஊகாடன இதுதான் இது வந்து இது எல்லா பேர் ஓன் ஆம்பிட் You are horrified at the smell of your own armpit. Hey, நியாயமா சொல்லு. நியாயமா நீ சொல்லு. இல்ல انا யாரா நீங்களே சொல்லுங்க. கேக்குறதுக்கு சீஸ் நல்லா இருக்கு. You found the hair in your foot. ஓகேவா? முடி எடுத்து இப்படி காமிக்கிறான். அவன் இப்படி தூக்குறானானோ அவசியம் இல்ல. அவன் தூக்குன. ஆ சீஸ். அதே மாதிரி அப்படி சீஸ் கூட அப்படி பண்ணலாம். சீஸ் வேற. சீஸ்னா தான் அப்படி மூஞ்சி சீஸ். போட்டோகிராஃபர் சீஸ்னா சீஸ் இழுன்ன மாட்டான். அடடா அடிச்சுக்காதீங்க. செல்ஃபின்றது சரிங்க. அப்போ அட சண்டை போடாதீங்க பா. செல்ஃபின்றது கை கிடையாது. மூஞ்சிக்கு தான். மூஞ்சி இது ஆப்டா இருக்கு. இல்ல சீஸ் தான். ஏய் நான் தான் ஜட்ஜ் இல்ல நீ சொல்லுடா போ. பாய் போடுறதா இருக்கு. சீஸ் தான் நான் போ. ஆட்டல ஏய் இதெல்லாம் போங்க எடுத்து விளையாடு 5 பாயிண்ட்ரா எங்க நீ வின் பண்றியா ஏய் சரி லாஸ்ட் ஆம்பிட் தான் கரெக்ட்டா இருக்கு ஆ நான் ஃபர்ஸ்ட் அட் செகண்ட் அண்ட் தேர்ட் டிசைட் செகண்ட் தேர்ட் ஓகேவா இந்த இப்போ நான் புடி கார் வந்து பக் ஜஸ்ட் ஃப்ளூ இன் யுவர் மவுத் ஏதோ வாய்க்குள்ள போயிச்சு பக் கடகடன் போயிச்சு எடு அப்படி டிக்கேடா செஞ்சிட்டு இருக்கேன் சாவறதுல இப்படி வா அதெல்லாம் ஒரு தடவை தான் வரும் அவன் மாதிரி 10 தடவை வந்து சொல்றேன் நீ சவுண்ட் எஃபெக்ட் குடுத்துட்டு கேக்குறியாடா எடுக்கலையா எந்திரப்பா சீரியஸா குடுக்குறேப்பா நான் நீ எடிட் பண்ண பாத்துக்கோங்க அப்பா இப்ப வின் பண்ணினா அப்பா தான் செகண்ட் நீ வின் பண்ணினா டிரா செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்லாம் கிடையாது ஓகேவா இதுதான் லாஸ்ட் ரவுண்ட் ஓகே சரி வெப்போ ஓகே அப்பா அடுத்த கார்டு இது you are holding your breath under water ஏய் under waterல வாய் தரப்பியா நீ அப்படி holding breath up புடி ஆமா பண்ண மாமா வேற இல்லங்க வேற இல்ல பாருடா you just drank poison ஆப்டா இருக்கும் ஏடா தொடையில பாயிசன் குடிச்சே எஸ் அவ்வளவுதான் சோ வந்து செகண்ட் அண்ட் தர்ட் பிளேஸ் வந்து டிரா நான் தான் வின் ஏன்டா இன்னும் நான் தான் செலவுச்சு ஆ ஆடிட்டே இருப்போம் அவங்க பாத்துட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் வேற இல்ல இப்ப பண்ண போறேன் பாரு செம ஜாலியா இருந்தது நீங்கலாம் ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து உங்கள் வீடியோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குணா பாலாஜி ஹரி இந்த செல்ஃபி இது உங்களுக்கு வேணும்னா அமேசான் லிங்க்ல போய் வாங்கிக்கோங்க